ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மே 6th வந்துட்டு ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா. 12th ரிசல்ட் வந்து மே 6 வருது. ஸோ நம்ம 6th அன்னைக்கு வந்து நம்மளோட மார்க்கை மட்டும்தான் என்ட்ரு பண்ணுவோம். அன்னைக்கு வந்து நம்ம புதுசாக நம்ம வந்து அப்ளிகேஷன் அன்னைக்கு போட போகிறதே கிடையாது. உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு எல்லாமே வந்துட்டு நீங்கள் 5th அதாவது April 5 அப்ளை பண்ணதுமே உங்களுக்கு கைக்கு வந்துடும், சரிங்களா. இது அதாவது உங்கள் மார்க்கு மட்டும்தான், அந்த பிரிண்ட் அவுட் எடுத்த ஷீட்டை மட்டும் தான் ஒன்ஸ் வந்து நீங்கள் மே 6th வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே 12th ரிசல்ட் வந்து மே 1 வந்துடும். ஸோ இந்த மந்த் வந்து பார்த்திங்க, இந்த இயர் பார்த்திங்க அப்படின்னா மே 6 வருது, சரிங்களா. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் புரியும். அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு எப்போ அப்ளிகேஷன் கொடுப்பாங்கன்னு இன்னும் வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க. அது ஏன் கேட்குறாங்கன்னே எனக்கு ஒன்றும் புரியலை. சப்போஸ் முடிஞ்சவங்க நீங்கள் அவங்களுக்கு அந்த வீடியோ லிங்க்கை காப்பி பண்ணி விட்டுருங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இது இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரு கம்யூனிட்டி ஃபோட்டோ இதுதான் வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு தேவை. அது போக ஸ்பெஷல் கோட்டா, அதாவது ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தாலோ, அல்லது எக்ஸ் சர்வீஸ் மேனோடது இந்த மாதிரி இருந்துச்சுனாலோ, அல்லது வேறு ஏதாவது ஸ்பெஷல் சைல்டாக நீங்கள் இருந்தாலோ அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும், சரிங்களா. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வந்து மினிமைஸ் பண்ணுற இது வந்துட்டு நான் வீடியோஸ்லலாம் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோலையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த சைஸை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆனால் மெயின் வந்து எல்லோரும் அப்ளை பண்ண வேண்டியது என்னென்னா கம்யூனிட்டி டீட்டெயில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருந்தது. போன தடவைன்னு சரியில்லை, எல்லா தடவையும் கம்யூனிட்டி டீட்டெயில் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ அது வந்து போன வருஷம் நாங்கள் என்ன பண்ணி ரீகரெக்ட் பண்ணோம், எதில் சொல்யூஷன் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ, சரிங்களா. ஸோ நான் சொல்கிற சைஸ்லலாம் உங்களோட ஆதார் கார்டு, ஃபோட்டோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மூணையும் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. எந்த சைஸில் இருக்கோ அது, சரிங்களா. ஆப் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஆப் வந்து சொல்லியிருக்கேன், நானாக பார்த்த ஆப்பு. இல்லை உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அந்த ஆப்பில் வச்சு மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் கேஸ்ட்டு, இஷ்யூடு பை, இஷ்யூடு பிளேஸு, சர்டிஃபிகேட் நம்பர் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்குதான்னு எடுத்து பார்த்துக்கோங்க, சரிங்களா. எடுத்து பார்த்துட்டு அந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் டைப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி, கேஸ்ட்டு அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேயே செலக்ட் பண்ணிக்கலாம். இஷ்யூடு பைன்னு இருக்குது இல்லைங்களா, ஸோ அது தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அதர் ஸ்டேட்டாக இருந்தால் நீங்கள் அதர் ஸ்டேட் போட்டுருங்க. இஷ்யூடு பிளேஸ் வந்துட்டு நீங்கள் எந்த பிளேஸில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கும், அது வந்து பாருங்கள் எந்த இடத்துல பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர்னு ஒன்று இருக்கும், ஸோ அது இருக்கா பார்த்துங்க. இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே இருக்குது, சரிங்களா. இது போக ஒரு 2 ஆப்ஷனல் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ஸோ அது வந்துட்டு அத்தாரிட்டின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. யார் வந்து இதை வந்து உங்களுக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரீஜினல் ஆஃபீஸர், சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரீஜினல் ஆஃபீஸர். உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே ரீஜினல் ஆஃபீஸர்னு கொடுத்துருக்காங்களா, இல்லை யாராவது பேர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக ஒன்று ரீஜினல் ஆஃபீஸர், இல்லை அவரோட நேம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நேமையும் போட்டுக்கலாம், சரிங்களா. ஸோ இதுதான் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த ப்ராசஸ் மட்டும், சரிங்களா. ஏன்னா நம்மளோட பிஎஸ்ஜி காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி வச்சு தான் நமக்கு சீட் அலாட்மெண்ட்ஸே இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல், சரிங்களா. அதனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். அதனால் வந்து இது வந்து கரெக்டாக இருக்கான்னு எல்லாருமே செக் பண்ணியிருப்பாங்க. எந்த இயர் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே வந்து பக்காவாக இருக்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மொபைலில் வந்து போன தடவை நான் பண்ணேன், சரிங்களா. நீங்கள் வந்து ப்ரௌசிங் போனீங்க அப்படின்னா வந்து நீட்டாக அதை வந்து அவங்களே பண்ணிடுவாங்க, சரிங்களா. ஏதாவது கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா அவனே பண்ணிடுவான். இப்போ வந்து வீட்லேயே பண்ணுறவங்களுக்கு தான் நிறையா டிஃபிகல்ட்டிஸ் வந்துச்சு. ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அன்றைக்கி ப்ரௌசிங் சென்டருக்கு போகிற முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி நான் நாளைக்கு வருவேன் எனக்கு பண்ணி கொடுத்துருங்க, டிலே பண்ண வேணாம், ஏன்னா அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் நான் இது பண்ணணும்னு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரௌசிங்கில் போய் சொல்லி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நானாக கொடுக்குற ஒரு
டிப்ஸு தான் சரிங்களா. அது வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு அவங்க பரிச்சயமானவங்க அது எனக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இல்லை வீட்லேயே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே சரிங்களா. சர்வர் வந்து டவுனாக இருக்கும் அன்றைக்கி, ஏன்னா எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸ் வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சரிங்களா. இல்லை முடியலன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு டே ஆர் செகண்ட் டே வந்து பண்ணி முடிச்சுருங்க சரிங்களா. ரொம்ப டிலே பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் நம்பரும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் ரொம்ப பேக்வேர்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு கால் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டமாயிடும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் ஆஃப் ஃபோட்டோ சரிங்களா. ஃபோட்டோ வந்து நீங்கள் என்ன சைஸில் மினிமைஸ் பண்ணி வச்சுருக்குன்னா உங்கள் ஃபோட்டோ தான் சரிங்களா. 512 KB சரிங்களா. 512 KB கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இதே சைஸ் தான், 512 KB தான் வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் அந்த நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததில் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சைஸு 5x2 512 தெரியல, ஆனால் 512 தான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் தான் கேபி வரும், 5x2 கேபி இல்லை. ஸோ அதனால தான் சரிங்களா. அடுத்து இன்னொன்று முக்கியமானது உங்கள் 10th மார்க் ஷீட், அதை நான் மறந்துட்டேன் பாருங்கள். 10th மார்க் ஷீட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து JPJ ஆர் PNG-ல தான் எடுக்கணும். கேபி எவ்வளோனா 512, அதுவும் கேபி தான். ஆதார் கார்டும் 512 KB தான். அப்போ வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் 512 KB தான். ஸோ கேபி JPJ அண்ட் PNG-ல வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அதாவது உங்கள் சர்டிஃபிகேட்டில் வந்து JPJ அப்படின்னு, அதாவது சேவ் பண்ணும்போது அதை நீங்கள் காப்பி பண்ணும்போது JPJ PNG-னு வரும் சரிங்களா. அதில் வந்து அப் டு 512 KB சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி உங்களோட 10th மார்க் ஷீட்டும் ஆதார் கார்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபோட்டோ இந்த நாளையும் வந்துட்டு நீங்கள் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி ரிலேட்டட் இருந்தால் அது வந்து தனி, அதை நான் சொல்லிகிட்டே இருக்கேன் சரிங்களா. ஸோ அது வந்து இண்டிவிஜுவல் சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பெஷல் கேட்டகிரி அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் வந்து தனித்தனியாக உங்களுக்கு வரும் சரிங்களா. இது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்காக நான் பண்ணேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. 512 KB தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அப்லோடட்னு. ஸோ இது பார்த்துக்கோங்க சரிங்களா. 512 KB அதையும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்ண முடியலன்னு போன தடவை நிறையா பேர்த்துக்கு ரொம்ப டிலே ஆனது இதனால தான் சரிங்களா. ஸோ அது வந்து டவுன்லோட் ஆகுதா என்ன ஏதுங்கிறது இப்போ வந்து நீங்கள் லேப்டாப்பில் போட்டு PSG ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஃபில்லிங் ஃபைல்னு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு அப்ளை பண்ணும்போதோ அல்லது இல்லை நீங்கள் இப்போ சிஸ்டமில் கொடுத்து ப்ரௌசிங்கில் இப்போவே போயிட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு அப்ளை பண்ணும்போது டக் டக்குன்னு எடுத்து அப்ளை பண்ணிடலாம் சரிங்களா. ஒவ்வொரு செகண்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் நம்பரும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் மாறும். உங்களுக்கு PSG பொறுத்த வரைக்கும் தெரியும் எந்த அளவுக்கு வந்து வேக்கன்ட் இருக்கும், எத்தனை பேர் வந்து போட்டி போடுவாங்கன்னு. நான் எனக்கு தெரிஞ்ச இந்த வருஷம் மட்டும் என்னோடய ஃபாலோவர்ஸ்லேயே வந்து இப்போ வந்து 1000 பேர் ரீச் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து எப்போ எந்த இயரும் நடந்ததில்லை சரிங்களா. எப்போவுமே ஒரு 500 பேர் 600 பேர் தான் ரிசல்ட்டுக்கு முன்னாடி வரைக்குமே வரும், இன்னும் அப்ளிகேஷன் வரல. அப்படி இருந்த பட்சத்திலும் 1000 பேர் ஆயிருக்காங்கன்னா அப்போ அவங்களோட காம்படிஷன் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்க. இந்த இயர் தான் இப்படி ஆயிருக்கு. இது வரைக்கும் நான் 4 வருஷம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து இல்லை. அதாவது ஒரு 500, 600, 700, 1000 டச் பண்ணதில் இந்த அளவு வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நான் 1000 டச் பண்ணாதான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர்னு சொன்னீங்களா, அது இஷ்யூடு டேட் ஒன்று இருக்கும், அந்த டேட்டை பார்த்துக்கோங்க சரிங்களா. இஷ்யூடு டேட் வந்துட்டு கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. இப்போ எடுத்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளமும் பண்ணாது. அதாவது 10th 12th எடுத்ததாக இருந்தால், 12th நியூவாக எடுத்திருந்தீங்கன்னா அது ரொம்ப டேட்டு பின்தள்ளி போயிருந்ததுனால தான் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும் சரிங்களா. அடுத்து வந்து இந்த ரெட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட்டெல்லாம் க்ரீனாக மாறிடணும். அப்போ தான் அவங்க அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும். கடைசியாக உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில் வந்து வந்துடும். ஸோ அந்த ஃபீஸ் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இன்ஸ்ட்ரக்ஷனு. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து தனியாக அதுக்கான வீடியோ போடுறேன் சரிங்களா. ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் உங்கள் நம்பர் உங்கள் ஃபாதர் நம்பர்னு கேட்டால் அது மதர் நம்பரும் கேட்பாங்க, அதை கரெக்டாக போட்டுருங்க. அகாடமிக் இன்ஃபர்மேஷனில் 10th மார்க் ஷீட் மட்டும்தான் வரும். ஸ்பெஷல் கேட்டகிரி வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி வரும் சரிங்களா. ஓகே டிஎஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.